friends, welcome back to my channel Meena The Superwoman. Today we are the bridal makeup look and this is ரொம்ப minimal products use like foundation, ஒரு kajal and ஒரு lipstick. I use mascara, use liquid liner, use eyes out and in first part miss so first face Nivea primer apply Nivea moisturizer apply pannite foundation even compact so this step miss ayiduchu eyes videos இப்போ வந்து என்னோட மேப்ளின் ஐ காஜலோட வந்த அதே ஐ பிரஷ் யூஸ் பண்ணி நல்லா ரெண்டு சைடும் அந்த பிரஷ்ஷை வந்து ப்ராடக்ட்ல டிப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லோவர் லாஷ் லைன்ல வந்து ஸ்லோவா அப்ளை பண்ணுங்க. என்னைக்குமே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ மேக்கப் ட்ரை பண்றீங்கன்னா எதையுமே ஸ்லோவா பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்ட்டான ஒரு ஃபார்ம் வரும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் லோவர் லாஷ் லைன் வந்து இந்த சைடு ஃபில் பண்ணியிருக்கேன். சோ இதே மாதிரி நீங்களும் இந்த சைடு வந்து ரெண்டு இதுலயும் லோவர் லாஷ் லைனை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணல பாத்து பஞ்சர் கண்ணுக்குள்ள குத்திக்காம நீங்க வந்து பாத்து பண்ணனும். சோ இப்போ வந்து ஒண்ணுமே பண்ணல மைல்டா அந்த ப்ராடக்ட் வந்து கீழ. இப்போ இத வந்து நல்லா இன்டென்சிஃபை பண்ண போறோம். சோ நல்லா மெதுவா அத அழுத்தி கொஞ்சம் அந்த லோயர் லாஷ் லைனுக்கும் அதுக்கும் கீழ படுற மாதிரி கொஞ்சம் அழுத்தி நம்ம வந்து போட்டுறோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃபைன்டான ஐஸ் கிடைக்கும். இத வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணனும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்து டென்ஸா அப்ளை பண்ணனும். So, this is from the inner corner to the outer corner. We will பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிசுறும் இல்லாம வரும். சோ இப்போ வந்து அந்த எண்ட்ல வந்து லைட்டா ஒரு டாட் வெச்சுக்கோங்க. சோ இப்போ வந்து இது வந்து அழகா தான் இருக்கும். பட் இன்னும் வந்து நம்ம ஃபுல்லா ஒரு மேக்கப் பண்ண போறோம் அப்படிங்கறனால மேல இருக்க லோவர் லைனையும் வந்து அப்பர் லைனையும் வந்து இதே காஜல் யூஸ் பண்ணி நீங்க வந்து அத போட்டுக்கலாம். இன் கேஸ் இது உங்களுக்கு பயமா இருக்குன்னா நீங்க வந்து உங்க ஃபிங்கர்ல அப்ளை பண்ணிக்கலாம். பிரஷ்ல யூஸ் பண்றது வந்து பயமா இருக்கு அப்படினா சோ அதே மாதிரி இத மேலையும் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஃபைன்டான உங்களுக்கு ஒரு ஐ ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். சோ இப்போ வந்து ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஐஸ் வந்து நல்லா ப்ராப்பரா definition ஓட இருக்கு. சோ இப்போ வந்து நான் வந்து இத வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மேல வந்து ஒரு லைனர் மாதிரி போட போறேன். சோ இது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்ல தான் எப்பயுமே இருக்கணும். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு பாபி பின்னோ இல்லாட்டி ஏதாவது ஒண்ணு வந்து டுவர்ட்ஸ் உங்க ஐப்ரோஸ் பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். சோ அப்பதான் வந்து நல்லா இருக்கும். டவுன்வர்ட்ஸ் என்னைக்குமே பாயிண்ட் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது ஐ மேக்கப். அப்போ ரொம்ப கண்ணு வந்து டல்லா டவுன்ல இருக்க மாதிரி தெரியும். ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு குட்டி விங் வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்லோவா ஃபில் பண்ண போறோம். மெதுவா வந்து அப்படியே அந்த ப்ரஷ்ல இருந்து ப்ராடக்டை மெதுவா இன்னர் கார்னர்ல இருந்து அவுட்டர் கார்னருக்கு வந்து வெளியே மெதுவா எடுத்துட்டு வர போறோம். சோ இது வந்து இப்படியே விட்டுறதுனாலும் நீங்க இந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் இன்னும் நல்லா ஸ்மோக்கியா வேணும் அப்படின்னா நம்ம வந்து அது ரெண்டு சைடும் இன்டென்சிஃபை பண்ண போறோம். சோ நல்லா ரெண்டு சைடும் போட்டுக்கோங்க. எப்பயுமே லைட்டா அந்த ஸ்கின்னை கொஞ்சம் அந்த சைடு எழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈவனா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் போடுறதுக்கு. இதே நீங்க அந்த மாதிரி கொஞ்சம் இழுக்கலன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருக்க அந்த ஸ்கின்னோட ரிங்கிள்ஸ்னால வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு சூப்பரா ஒரு விங் வந்திருக்கு. நீங்க அந்த விங்கை வந்து ஈவனா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்க்கறக்கே ரொம்ப நல்லா இதா இருக்கு. ஸோ இப்போ இந்த சைடு வந்து திக்கா இருக்கு, இந்த சைடு தின்னா இருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த சைடு தின் லைன், இந்த சைடு வந்து திக்கான லைன். ஸோ இது வந்து இன்னும் உங்க கண்ணை வந்து ரொம்ப அழகா காமிக்கும். இது வந்து ஜஸ்ட் டெஃபினிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நான் இந்த இதையும் வந்து இன்டென்சிஃபை பண்ண போறேன். நல்லா அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு இந்த சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் இதை இன்டென்சிஃபை பண்ணி காமிக்கிறேன். So இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்பாஞ்ச் ஸ்மட்ஜர் வெச்சு அத வந்து நல்லா எரேஸ் அவுட் பண்ண போறோம். சோ நீங்க என்ன பண்ணலாம், லைட்டா அப்படியே நம்ம எப்படி எரேசர்ல வந்து ஷேட் பென்சில டார்க்கான பென்சில மெதுவா ரப் பண்ணுமோ அதே மாதிரி இது வந்து एक्चुअली எரேசர் தான். மெதுவா நீங்க பண்ண பண்ண அந்த இது வந்து எரேஸ் ஆயிட்டே வரும். So இந்த சைடும் அதே மாதிரி நான் வந்து மெதுவா எரேஸ் பண்ண போறேன். சோ அதோட இன்டென்சிட்டி கொஞ்சம் இப்ப கம்மியாகும். அந்த black ஓட இன்டென்சிட்டி வந்து கம்மியாகி உங்களுக்கு ஒரு அழகான ஒரு லுக் வரும். So இப்போ வந்து நம்ம லிப்ஸ்டிக் போட போறோம். என்னோட MAC லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சூட்டபிளான ஷேட் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. சோ இப்போ வந்து எப்பயுமே லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணல, அதோட டிப்பை யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட லிப்ஸோட அவுட்டர் லைனை வந்து ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிக்கணும். சோ எப்பயுமே பேஷண்டா அவுட்டர் லைன்ஸை வந்து மெதுவா டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஷேட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி லிக்விட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்றதுக்கு. சோ நீங்க ப்ராடக்ட்டும் கரெக்ட் டிஃபைன் பண்ணி இது பண்ணுவீங்க. சோ நிறைய எடுத்த மாதிரி இருக்காது. இப்போ இதே லிப்ஸ்டிக்கோட இதை வந்து என்னோட ஸ்மட்ஜரோட பேக் சைடில் கொஞ்சமாக எடுத்து ஒரு டாட் வச்சுக்க போகிறேன். ஸோ அந்த லிட்டில் ஃபிங்கருக்கு பக்கத்தில் இருக்க ரிங் ஃபிங்கர் எடுத்து நீங்கள் வந்து மெதுவாக அப்படியே ஸ்மட்ச் பண்ணி உங்களோட கோலும் இதுவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நீங்க வந்து blend பண்ணணும். ஃபிங்கர்ஸே யூஸ் பண்ணி blend பண்ணலாம். நீங்க வந்து பிரஷ் இல்லாட்டி கூட பரவாயில்ல. உங்க ரிங் ஃபிங்கர் வந்து நல்லா சாஃப்டன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு நல்ல லுக் வந்து கிடைக்கும். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த பிளாக்கோட இது வந்து கம்மியாகி இந்த பிங்க்கும் அந்த பிளாக்கும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஷேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஐப்ரோ பேலட் இல்லாதனால, அதாவது ஐப்ரோ பேலட் இருந்துச்சுன்னா அதோட டார்க் ஷேடை வச்சு நம்ம ஐப்ரோஸை வந்து இது பண்ணிக்கலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னோட லைட்டாக மாய்ஸ்சரைசர் எடுத்து அந்த ஃபவுண்டேஷன் இருக்கனால தான் வந்து நம்ம கலர் கொஞ்சம் டார்க் ஆகிடும் ஐப்ரோவோட கலர். ஸோ இப்போ வந்து அதை இந்த கோம் யூஸ் பண்ணி நல்லா டிஃபைன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த கோம் வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக ஒரு ப்ராப்பராக ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும். இதே இன்னொரு ட்ரிக் என்னன்னா, நீங்க லைட்டா அதை வெட் பண்ணிட்டு உங்களோட ஐ லேஷையும் வந்து மெதுவா கோம் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மஸ்காராவோட எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ மெதுவா நீங்க வந்து எந்த ஒரு ப்ராடக்டையும் ரிமூவ் பண்ணாம அந்த இதை வச்சு கோம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ஒரு செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, ஒரு லிக்விட் லைனர் யூஸ் பண்ணி உங்களோட இதை இப்படி நீங்க சின்ன வந்து மேலே தூக்கிட்டு நீங்க உங்களோட லிக்விட இப்படி மேலே பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் படாது. அண்ட் மஸ்காரா போட்டால் அதே எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த வாட்டரில் வாஷ் அந்த கோம் வச்சு நீங்கள் வெட் பண்ணதுனால உங்களுக்கு ஆல்ரெடி வந்து லேஷஸ் நல்லா கோம்பாகி கிடைக்குது. ஸோ இப்போது இந்த டிப் வந்து நீங்கள் மஸ்காரா இல்லாத போது யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி லோவர் லேஷ் லைனையும் ரொம்ப பார்த்து கண்ணுக்குள்ளே பட்டுறாமல் நீங்கள் வந்து மெதுவாக பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து இருந்தாலும் என்னோட லிக்விட் லைனர் யூஸ் பண்ணி அந்த ரொம்ப ஒரு தின்னான ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ரிச்சான லுக்குக்காக நான் வந்து அதை க்ளோஸாக ஒரு தின் லைன் வந்து கொடுக்குறேன் என்னோட வாட்டர் லேஷ்க்கு, என்னோட ஐ லேஷ்க்கு மேலே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதை வந்து ஒரு ஹெவி மேக்கப் லுக்லாம் இல்லை, பட் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஈவினிங் ஒரு வெட்டிங் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பஞ்ச் ஆஃப் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க 2-3 ப்ராடக்ட்ஸ் வச்சு நல்ல அழகான ஒரு லுக் க்ரியேட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த ஐஸை வந்து ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே லிப்ஸ்டிக்கை வச்சு ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணல அதுவே ஒரு நல்ல ரிச் லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உங்ககிட்ட ஐ ஷேடோ பேலட்ஸ் தேவையில்ல, நல்ல ஒரு நல்ல பிக்மெண்டட் லிப்ஸ்டிக் மட்டும் இருந்தால் போதும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். try பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கீழ வந்து எனக்கிட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க subscription அது ஃப்ரீ தான் சோ என்னோட சேனல்ல வந்து நான் எப்பலாம் புது வீடியோ போடுறேனோ உங்களுக்கு தெரியும்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க until I post my next video take care and bye